அமுதே தமிழே அழகிய மொழி உயிரே சுகம் பல தரும் தமிழ்ப்பா சுவையோடு கவிதைகள் தா தமிழே நாளும் நீ பாடு அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே வாரந்தோறும் கலைஞர் தொலைக்காட்சியில் ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணிக்கு பேச்சு திருவிழா என்ற ஒரு நிகழ்ச்சியை கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது மாவட்டங்களில் நாங்கள் நடத்தி முடித்து அதில் வெற்றி பெற்ற பேச்சாளர்களுக்கான மாநில அளவிலான இறுதிப் போட்டி அதுதான் இங்கே நடைபெற இருக்கின்றது கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாவட்டத்திலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட இரண்டு பேச்சாளர்கள் மாநிலத்திலே யார் சிறந்த பேச்சாளர் என்று தேர்வு செய்யப்படுகின்ற இடம் இது ஏன்னா ஒவ்வொரு திறமைக்கும் ஒவ்வொரு தொலைக்காட்சியில் நிகழ்ச்சி இருக்கு யாரோ ஒரு பாடகர் பாடிய பாடலை மீண்டும் மிக அற்புதமாக பாடி பலருடைய ஓட்டுகளையும் கரவொழியையும் பெற்றால் அவர் சூப்பர் சிங்கர் என்று மிகப்பெரிய பரிசு தொகை அவருக்கு வழங்கப்படுகிறது யாரோ ஒரு நடிகர் ஆடிய நடனத்தை மீண்டும் மேடையில் ஆடினால் சூப்பர் டான்சர் என்று அவருக்கு மிகப்பெரிய பரிசு தொகை வழங்கப்படுகிறது ஆனால் வரலாற்றையே மாற்றி அமைக்கின்ற சொந்த கருத்தை இந்த மேடையில் வந்து தலைப்பை பெற்று தங்களுடைய சொந்த கற்பனையில் பேசுகின்ற பேச்சாளர்களுக்கென்று ஒரு தனி நிகழ்ச்சி எந்த தொலைக்காட்சியிலும் இல்லை இந்த பதினெட்டு பேர்த்தில் யார் சிறந்த பேச்சாளர் அப்படிங்கிறத தேர்வு செய்திருக்கு இரண்டு நடுவர் பெருமக்கள் இங்கே வருகை வந்திருக்கிறார்கள் திருச்சியைச் சேர்ந்த கவிஞர் நந்தலாலா புதுக்கோட்டையிலிருந்து வருகை வந்திருக்கும் கவிஞர் முத்து நிலவன் இருவரும் நடுவராக இங்கே வருகை வந்திருக்கிறார்கள் யார் சிறந்த பேச்சாளர் என்பதை தேர்வு செய்து முதல் மூன்று இடங்களை பெறுபவர்களுக்கு ஏழு முறை தமிழுக்கு தேசிய விருதை பெற்றுக் கொடுத்த கவி வைரமுத்து அவர்கள் தேசிய விருதுகளை பெற்று தந்த பத்மஸ்ரீ பத்மபூஷன் தொல்காப்பியர் முதல் அப்துல் ரஹ்மான் வரை கவிஞர்களையும் இலக்கிய பேராற்றல் உள்ளவர்களையும் தொகுத்து தமிழாற்று படை தந்த எங்கள் அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய கவி பேரரசு அவர்களை உங்கள் பலத்த கறவழியோடு வருக வருக வென்று வரவேற்கிறேன் இந்தியாவில் இருக்கக்கூடிய எத்தனையோ மாநிலங்களில் தமிழ்நாடு என்று மொழியின் பெயரை தனது நாட்டிற்கு பெற்றிருக்கக்கூடிய ஒரே மாநிலம் நமது தமிழ்நாடு தான் தமிழ்மொழியை மொழியை பெயராக கொண்ட ஒரு மாநிலம் தமிழ்நாடு அந்த தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னை அந்த சென்னையிலே மூன்று மதங்களும் சங்கமித்து மூன்று மதங்களும் ஒற்றுமையாக வாழ்கின்ற ஒரு அற்புதமான இடம் இந்த சென்னை மாநகரம் பரபரப்பாக கல்வியிலும் கலைகளிலும் சிறந்து விளங்கின்ற இந்த சென்னை மாநகரம் மத ஒற்றுமைக்கு சிறந்த இடம் என்பதை காட்டும் வகையில் இந்த சென்னை மாநகரத்தில் நாங்கள் படம் பிடித்த மூன்று மதங்களின் முக்கியமான இடங்களை காணொலி காட்சி மூலம் இதோ திரையில் வேதபுரி என்றும் கபாலீச்சரம் என்றும் அழைக்கப்படும் மயிலை கபாலீஸ்வரர் கோயில் சிவபெருமானுக்கும் அவரது துணைவியாருக்கும் ஏற்பட்ட ஊடலினால் மயிலாக மாறி தவமிருந்ததால் மயிலாப்பூர் என்று பெயர் பெற்ற புனித தலம் திருஞான சம்பந்தர் பதிகம்பாடிய திருத்தலம் பேயாழ்வார் பிறந்த புண்ணிய தலம் பிரம்மனின் கபாலத்தை முழக்கத்தோடு இந்தியாவின் ஆட்சி மொழி ஆவதற்கு தகுதி உடைய ஒரே மொழி தமிழ்தான் என்று குரல் கொடுத்த ஒரே தலைவர் கண்ணியமிக்க காகிதே மில்லத் அவர்கள் காகிதே மில்லத் என்றால் சமுதாயத்திற்கு வழிகாட்டும் தலைவர் என்று பொருள் ஆடை விற்பவரின் மகனாக நெல்லையில் பிறந்து ஐந்து பெரும் கல்லூரிகளை நிறுவ காரணமானவர் காயிதே மில்லத் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கின் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற பல பொறுப்புகளை வகித்து தமிழ் தொண்டாற்றிய காயிதே மில்லத் அவர்களின் நினைவிடம் இந்த திருவல்லிக்கேணி பள்ளிவாச மூன்று மதங்களும் சங்கமிக்கும் சென்னை என்றும் மத ஒற்றுமைக்கு அடையாளமாய் திகழும் முதல் தலைப்பே உங்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு தலைப்பு சினிமா சினிமாங்கிறது நமக்கு எல்லாரும் அந்த வார்த்தையை கேட்டனா ஓ அப்படின்னு ஒரு சத்தம் வந்துருச்சு அப்போ எவ்வளவு தூரம் அந்த வார்த்தையே நமக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பை உண்டாக்கியிருக்கு சினிமா வந்து ஒரு மிகப்பெரிய பரவசமான ஒரு கலை தெருக்கூத்தில் தொடங்கி நாடகமாக மாறி திரைப்படமாக பேசாத படமாகி பேசும் படமாகி பாடும் படமாகி இன்று டிஜிட்டல் படம் வரைக்கும் இன்னைக்கு வந்து சேர்ந்துருக்கு இன்றைக்கும் கிராமங்களில் நாடகங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த நாடகங்களில் வள்ளி திருமணத்தில் அந்த முருகனா ஒருத்தர் வருவார் காலையில் ரெண்டு மணி தான் வருவார் அவர் அது வரைக்கும் வெறும் ஜாலியான நகைச்சுவை காட்சிகள் நடக்கும் சினிமா பாட்டாக பாடிட்டு இருப்பாங்க அந்த நாடக நடிகர்கள் சினிமா பாட்டை அவங்க பாடுற முறை ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அழகான பாட்டை கூட அவங்க ஒரு ஸ்டைலில் பாடுவாங்க ஒரு நல்ல பாட்டு நமக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு கேஜே ஜெயசாஸ் பாடின பாட்டு பூவே சம்பூவே உன் வாசம் வரும் அப்படிங்கிற பாட்டை நாடகத்தில் எப்படி பாடுவாங்க தெரியுமா பூவே சம்பூவே உன் வாசம் வரும் வாசம் உன் வாசல் என் பூங்காவனம் புல்லாங்குழல் அப்படினா அதுக்கு ஒரு ஆள் தாளாட்டிப்பேன் கிராமத்தில் அதை கேட்டு கை தட்டுவாங்க அவங்களுக்கு வந்து பாட்டை ரொம்ப அழகாக பாடணுன்னு அவசியம் இல்லை நிறைய பாட்டை வரிசையாக பாடிக்கிட்டே இருப்பாங்க நீ மதோ ரை பரங்கொன்றா தெரு தனிமலைக்கே அப்படிம்பாங்க எல்லாம் டமக்கு டமுக்கு டமுக்கு நான் அடிச்சுட்டு ஜாலியாக இருக்கு ரெண்டு மணிக்கு முருகன் வருவார் அந்த நேரத்தில் அந்த பாகவதர் ஒரு பாட்டு பாடுவார் அந்த ஆறு மணியை வச்சுக்கிட்டு மே ஜாதான் புள்ளி மேமான் மேஜாத மேமான் மேஜாதமான் ர ரெண்டு மணிக்கு மானை மேய விடாம பிடிச்சி கட்னவர் மூன்றரை வரைக்கும் மேயாத மேயாத மேயாதன் பாடி கூட்டத்தில் இருக்கவனெலாம் மானை கொஞ்சம் நேரம் மேய விடியா ரெண்டு மணிக்கு மேயாத மானை ஆரம்பித்தவர் இன்னும் அதே தான்ட்டு கடைசிக்கு ரெண்டே முக்காலுக்கு அடுத்த வரியை பாடுவார் தே சுலாவும் தேடி வந்தேனே புள்ளி மானே மே ஜ திருப்பி போடுவார் அங்கே அது மாதிரியே நாடகங்களாக மா இருந்த அந்த வரலாறுகளை எல்லாம் சினிமாவை எடுத்து அதை மக்களுக்கு கொண்டு போனாங்க அந்த காலத்திலலாம் வரலாற்று படங்கள் தான் திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் வீரபாண்டிய கட்டபொமன் இந்த மாதிரி வரலாற்று படங்களாக தான் வந்துச்சு நடிகர்கள்லாம் அந்த வரலாற்று நாயகர்களாக அப்படியே மாறினாங்க நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மட்டும் வீரபாண்டிய கட்டமோமனாகவும் சிவபெருமானாகவும் நடிக்கலைன்னா சிவபெருமான் எப்படி இருந்திருப்பாருன்னே நமக்கே தெரிஞ்சிருக்காது திருவிளையாடலில் பேசுவார் வசனம் அங்கம் புழுதிபட பட அறவாலை நெய்வூசி பங்கம் படபரண்டு கால்பரப்பி சங்கதனை கீர் அறுக்கும் நக்கீரனோ எம் ஆராய்ந்து சொல்ல சிவபெருமானே உழவு சுத்தமாக தமிழ் பேசியிருப்பாரான் நமக்கு சந்தேகமா இருக்கு எப்படி பேசுவார் நக்கீரன நடிக்கிற ஏ பி நாகராஜன் சங்கருப்பெங்கல் குளம் சங்கரனார் கேத குலம் சங்கை அறிந்துண்டு வாழ்வோம் அரணே உன் போல் இறந்துண்டு வாழ்வதில்லை நக்கீரா நக்கீரார் அப்படியே அழிஞ்சிடுவார் உடனே பொற்றாமரை குளத்திலேருந்து எந்திரிச்சு வருவார் இந்த காட்சிலாம் பார்க்கும்போது சிவபெருமான் இப்படி தான் வாழ்ந்திருப்பாரோ அப்படின்னு மக்கள் ரொம்ப ஆசையாக பார்த்தாங்க அதனால தான் இசைஞானி இளையராஜா சினிமாவை பற்றி ஒரு பாட்டே போட்டார் இந்திரன் வந்ததும் சந்திரன் வந்ததும் இந்த சினி மாதா எங்கே எம்ஜிஆர் வந்ததும் என்டிஆர் வந்ததும் இந்த சினி மாதா கலை வளர்ந்ததும் இங்கே தான் கட்சி வளர்த்ததும் இங்கே தான் கட்சி வளர்த்ததும் ஆட்சி பிடிச்சது இந்த சினி அட ஆட அமெரிக்காவில் ஆட்சி பிடித்ததும் இந்த சினி மாதம் அமெரிக்காவில் கூட ரொனால்டு ரீகன் என்ற ஒரு திரைப்பட நடிகர் அமெரிக்காவில் ஜனாதிபதியாக முடிஞ்சிச்சுன்னா அந்த சினிமாவினுடைய சக்தி எப்படி அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு ஆனால் அந்த சினிமா ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னா பேசாத படமாக இருந்துச்சு கதாநாயகின்னு கதாநாயகி பேசாமையே லவ் பண்ணியிருக்காங்க பிரமாதமாக இருந்திருக்கான் அந்த லவ் எப்படி இருந்திருக்கு யோசனை பாருங்கள் இதை எப்படி தான் மூணு மணி நேரம் உட்காந்து பார்த்தானுங்கன்னு தெரில சவுண்டே இல்லாத படம் மௌன படம் அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சோன்னா ரொம்ப மெதுவாக பேசுச்சு கடல் கரையில் உட்காந்து காதலனும் காதலியும் பழைய சினிமாவில் எப்படி பேசுவாங்கன்னா அன்பே உன்னை நான் மிகவும் நேசிக்கிறேன் ஏனென்றால் நீ மிகவும் அழகாக இருக்கிறாய் அதுக்கு அந்தமா பொங்கல் எனக்கு மிகவும் இருக்கிறது உங்களை நான் எப்படி அன்பு செய்ய முடியும் எனது தந்தையார் மிகவும் கோபமாயிருக்கிறார் அப்படியா கண்ணே இதுக்கே ஒன்றே நேரம் ஆயிடு இன்னைக்கு யாராவது ஒரு லவர்ஸ் இப்படி உட்காந்து பேசிகிட்டு இருந்தால் என்ன ஆகும் அன்பே உன்னை அப்படிங்கிறதுக்குள்ள இன்னொருத்தையும் கூட்டு போயிடும் அந்த பிள்ளைய நீ மெதுவாக வசனம் பேசியா நாங்கள் போய் கல்யாணம் பண்ணிக்கிறோம் வேண்டாம் லவ்வை சொல்கிறதுக்கே முக்கால் மணி நேரம் ஆடான்ட்டு ஒரு காலத்தில் இப்படி தான் மெதுவாக இருக்கும் தமிழ் சினிமா அவனுடைய மூமெண்ட்ஸ் எல்லாம் பாவமாக இருக்கும் பாட ஆரம்பிச்சிச்சு சினிமா படம் முழுவதும் வெறும் பாட்டு தான் கதாநாயகம் பிறக்கிறதுக்கு ஒரு பாட்டு போடுவாங்க பிறந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு பாட்டு போடுவாங்க வளர்ந்து மீசை வளர்ந்து அவனுக்கு பட்டம் கட்டுவாங்க அதுக்கு ஒரு பாட்டு அதுக்கப்புறம் அவங்க அம்மாக்கிட்ட போய் ஒரு பாட்டு அவங்க அப்பாட்ட போய் ஒரு பாட்டு அப்புறம் திருப்பி அவருக்கு பெரிய வயசு ஒரு லெவலுக்கு வந்துடுவார் காதலியை பார்த்துட்டு ஒரு பாட்டு அந்தம்மா தனியாக ஒரு பாட்டு இவர் தனியாக பாட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து மூணு பாட்டு பாடுவாங்க அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு காரணத்தில் பிரிச்சிருவாங்க தனியாக இவர் ஒரு சோக பாட்டு அந்தம்மா ஒரு சோக பாட்டு சோகத்தில் விஷத்தை குடிச்சிருவான் குடித்து கண்ணெல்லாம் கலங்கி வாந்தி எடுத்துக்கிட்டே மூணு பாட்டு பாடுவேன் வாந்தி எடுத்து முடிஞ்சு செத்துட்டான் அப்பா கதை முடிஞ்சிரான்னா செத்து ஆவியா வந்து அஞ்சு பாட்டு பாட்டிட்டு போவேன் இருபத்தி ரெண்டு பாட்டு இருபத்தி மூணு பாட்டு பழைய சினிமாவில எல்லாம் தான் இருக்கும் ஒரு காலத்தில் அப்படி சுத்தமான தமிழில் பேசிக்கொண்டு வந்த சினிமா இன்னைக்கு மக்களுடைய தமிழுக்கு மாறி வந்துருச்சு அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கலை வடிவம் சினிமா அந்த சினிமா படமா பாடமா அப்படின்னு பேச போகிறாங்க படம் என்றால் சினிமா சினிமாவுக்காகத்தான் அது ஒரு கலை வடிவம் தான் சினிமா அப்படின்னு ஒரு குரூப்பு இன்னொரு குரூப் என்ன பேசுவாங்கன்னா சினிமா வெறும் மகிழ்ச்சிக்காக அல்ல அது மன மாற்றத்திற்காக நாட்டினுடைய மாற்றத்திற்காக சமுதாய மாற்றத்திற்காக பாடமாக அமைவது சினிமா என்று பேசுவதற்கு மூன்று மூன்று பேச்சாளர்கள் வந்திருக்கிறார்கள் முதலாவதாக பேச வருபவர் ஸ்வேதா சார் வருஷத்தில் ரெண்டு முக்கியமான படம் ரிலீஸ் ஆகும் ஒன்று ஏப்ரல் மாதம் இன்னொன்று நவம்பர் மாதம் படத்தோட டைட்டில் என்ன தெரியுமா செமஸ்டர் அந்த படத்தில் ஹீரோ ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் தான் ஆனால் வில்லன் எங்களுக்கு வர கொஷின் பேப்பர் இந்த ஹீரோக்கோ வில்லன்கோ நடு நடுவில் நடக்கிற போராட்டம் தான் மூணு மணி நேரம் கதை கதை மட்டும்தான் இப்படி வருஷத்துக்கு ரெண்டு முறை வர செமஸ்டர் படத்துக்கே நாங்கள் எந்த பாடமும் படிக்கிறதில்ல இதில் சினிமா படத்துலேருந்து பாடம் படின்னு சொன்னால் எப்படி சார் சார் கிரிக்கெட் கிரவுண்டில் ரெஃப்ரி இருந்தால் சரியாக இருக்குமா ஃபுட்பால் கிரவுண்டில் அம்பயர் இருந்தால் சரியா இருக்குமா இல்லை பாக்ஸிங் ஸ்டேஜில் பட்டிமன்ற நடுவர் இருந்தால் சரியா இருக்குமா இதெல்லாம் எப்படி சரி வராதோ அந்த மாதிரி தான் படம்ன்றது ஒரு என்டர்டைன்மெண்ட் சோர்ஸ் அங்கே வந்து பாடம் படி பாடம் படினா எப்படி சார் இன்றைக்கி வாழ்க்கையே டென்ஷனில் தான் போயிட்டுருக்கு பையன் புதுசாக வண்டி வாங்கிட்டா அப்பாவுக்கு டென்ஷன் பொண்ணு புதுசாக ஃபோன் வாங்கிட்டா அம்மாக்கு டென்ஷன் இந்த டென்ஷன் எல்லாம் குறைக்கலான்னு கோவிலுக்கு போனால் அங்கே இருக்க கடவுளுக்கு நம்ம சிலையை எவனாவது கடத்திடுவானோன்னு டென்ஷன் இவ்வளவும் பேசிட்டு எனக்கு அடுத்த பாயிண்ட் மறந்து போச்சு அதுவே ஒரு பெரிய டென்ஷன் இந்த மாதிரி டென்ஷன் எல்லாம் குறைக்கிறதுக்கு தானே சார் நம்ம சினிமாக்கே போறோம் அங்க போய் பாடம் படி பரிச்சு எழுதுனா எப்படி சார் இவ்வளவு பேசுறாங்களே பாடம் எடுக்க வந்த மலர் டீச்சரும் பவி டீச்சரும் பாடமா எடுத்தாங்க அப்புறம் அப்புறம் எங்களை மட்டும் பாடம் படி பாடம் படின்னு சொன்னா எப்படி சார் எல்லாரும் தான் ட்ரெயின்ல போறோம் எல்லாருக்கும் வாரண்டமாயிரம் படத்துல சூர்யாக்கு கிடைச்ச மாதிரி ஆப்போசிட் பத்ல பொண்ணு கிடைக்குதா நண்பன் படம் எல்லாருமே பார்த்திருப்பீங்க அந்த படத்துல விஜய் வந்து தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஜீவாக்காக கொஸ்டின் பேப்பர் திருறதுக்கு வைரஸ் ரூமுக்கு போவாரு பிரின்சிபல் ரூமுக்கு அவர் ஈஸியா போயிட்டாரு நம்மளால பிரின்சிபல் ரூமுக்கு என்ன எச்ஓடியை பாக்குறதே எவ்வளவு கஷ்டமா இருக்கு

கே பாலச்சந்தர் இயக்குனர் சிகரம் அவர் அழகா எதிர் நீச்சல் போடுங்கன்னு சொன்னாரு ஆனா நம்ம நாட்டு குடிமக்கள் எதுல சார் நீச்சல் போடுறாங்க சார் முதல்லலாம் குடிக்கிற சீன் வச்சாலே வில்லனுக்கு இன்ட்ரோ குடுக்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு படம் ஒருத்தர் குடிச்சிட்டே இருக்காரு கேட்டா படம் பெயர் அர்ஜூன் ரெட்டின்னு சொல்றாங்க சார் அது கதைக்கு தேவைப்பட்டது அதனால அப்படி வைக்கலாம் அதை பார்த்து நம்ம வாழ்க்கையில கத்துக்கணும்னு சொன்னா எப்படி சார் படத்துல வந்து நல்ல கருத்துக்கள் நிறைய சொல்றாங்க நான் இல்லைன்னு சொல்லல ஆனால் நல்ல கருத்துக்கள் இருக்க படம்லாம் ஃப்ளாப் ஆகுது அதையும் சார் அன்னியன் படத்தில் எவ்வளவோ நல்ல கருத்துக்கள் சொன்னாங்க ஆனால் அன்னியன் படத்தை விட்டு நம்ம வெளியே வரும்போது எதை சார் கற்றுக்கிட்டு வந்தோம் ராம் பாப் பிரமு இதுதானே சார் சார் கற்றுக்கிட்டு வந்தோம் பிகில் படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க பெண்களோட முக்கியத்துவத்தை அதிகமாக சொல்லியிருப்பாங்க ஆனால் அந்த படத்தை விட்டு வெளியே வரும்போது எல்லாரும் வெறித்தனும் வெறித்தனும்னு கற்றுக்கிட்டு வந்தாங்களே தவிர அந்த படத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் யார் மனசுமே ஏறலையே சார் அப்படி உங்களுக்கு பாடம் தான் வேணும்னா சமூகத்தை விட சிறந்த ஆசான் வேறு எதுவுமே இல்லை சார் ரெண்டு சேவல் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஒரு நாய் வந்து தடுத்து நிறுத்துது அந்த நாய்கிட்ட வந்து அமைதியை பாடமாக கற்றுக்கோங்க விளையாட வந்தோன்றதுக்காகவோ என்னவோ அவர் தமிழ் கற்றுக்கிட்டு அர்பஜன் சிங் அவரோட ட்வீட்ல எல்லாமே தமிழில் போடுறாரு ஆனால் நம்மளாம் தமிழில் பேசுறது கூட யோசிக்கிறோம் அவர்கிட்ட வந்து மொழி பட்சை கற்றுக்கோங்க சார் இட்லியெல்லாம் ஒரு கோடி நான் அறிவிச்ச இந்த நாட்டிலையும் ஒரு ரூபாய்க்கு இட்லி விட்டுருக்காங்க ஒரு பாட்டி அந்த பாட்டி கிட்ட வந்து கருணையை பாடமாக கற்றுக்கோங்க சார் பக்கத்து நாட்டு வெள்ளத்தில் முழுகும் போது எனக்கு மட்டும் என்ன சைக்கிள்னு ஒரு குழந்தை சைக்கிள் வாங்க சேர்த்து வச்ச காசை நிவாரண நிதியாக கொடுத்துச்சோம் அந்த குழந்தைகிட்ட வந்து உதவுற மனப்பான்மையை கற்றுக்கோங்க சார் இப்ப சொல்ல போனால் ரியல் வாழ்க்கையிலே கற்றுக்கிறதுக்கு நிறைய இருக்குது சார் படம்ன்றது ஒரு என்டர்டைன்மெண்ட் சோர்ஸ் அதை அப்படியே விட்டுருங்க மார்க்குக்காக திருக்குறளை படிக்காமல் ஒரு மார்க்கத்துக்காக திருக்குறளை படித்தா அதை விட சிறந்த பாடம் வேறு எதுவுமே இல்லை சார் அதனால படத்தை படமாக பார்க்குறது தான் சிறந்ததுன்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சினிமாங்கிறது பாடம் நடத்துகிறதுக்காக இல்லை நம்ம மன மகிழ்ச்சிக்காகத்தான் மின்சார கனவு அப்படின்ற ஒரு படத்தில் ஒரு அற்புதமான ஒரு பாட்டு தந்தானே தந்தானே காற்று மலையும் தந்தானே மகிழ்வோடு என்று ரோட்டில் டான்ஸ் ஆடிட்டு வருவாங்க அப்படி யாராவது இது வரைக்கும் அந்த படத்தை பார்த்துட்டு ஒரு தெருவில் இப்படி ஆடிக்கிட்டு போகிறோம்னு வச்சுக்கோங்க ஒரு குரூப்பு தெருவில் இருக்க நாய் பூரம் துரத்தி கடித்து குதறேன் சினிமாவை சினிமாவாக பாருங்கள் அப்படின்ட்டு ஸ்வேதா ஒரு அற்புதமான கருத்தையும் சொல்லியிருக்காங்க உங்கள் பலத்த கரவழியோடு சதீஷ் உண்மையை உறக்க சொன்னது சினிமா பலருக்கு உரைக்கும்படி சொன்னது சினிமா யா விருப்பமில்லாத இல்லாத பொண்ணை விபச்சாரியா இருந்தா கூட தொடக்கூடாதுன்னு சொன்னது சினிமா கட்டின மனைவியாவே இருந்தாலும் கட்டிலேயே படுத்திருந்தாலும் நோன்னு சொன்னா நோ தான் நோன்னு சொன்னா நோ நோங்கிறத எத்தனையோ பேர் சொல்லியிருக்கலாம் நேர்கொண்ட பார்வையில் அஜித் சொன்ன மாதிரி அந்த நோவை வேற எந்த நடிகனாலையும் சொல்ல முடியாது அந்த கோர்ட்டில் சொன்ன அந்த இடம் இருக்கு தான் இத வந்து ஒரு ஆயிரம் பேராசிரியர்கள் கூட நடத்த முடியாத ஒரு பாடத்தை அந்த நேர்கொண்ட பார்வைங்கிற படத்துல ஒரு மெசேஜ் கொடுத்தாங்க சாராய விக்ரம சக்கரவர்த்தியா வாழ்றான் ஆனால் ஏழை விவசாயி தினம் தினம் பூச்சி மருந்தை குடிச்சு செத்துக்கிட்டு இருக்கான் கணான்ற படத்தில் ஒரு வசனம் வரும் விளையாட்டாக பார்க்க வேண்டிய கிரிக்கெட்டை சீரியஸாக பார்க்க தெரிஞ்ச நம்மளுக்கு சீரியஸாக பார்க்க வேண்டிய விவசாயத்தை விளையாட்டாக கூட பார்க்கறதுக்கு துப்பு கட்டு போயிட்டோம்லன்னு சொன்னேன் அந்த வசனத்தை ஒருவேளை படமாக பார்க்காம பாடமாக பார்த்துருந்தா ஏழை விவசாய அரை நிர்வானத்தோட போராடிக்கிட்டு இருக்கப்ப வாயை பொத்திக்கிட்டு இருந்திருக்க மாட்டோம் ஐயா சின்ன வயசுல ஸ்டெல்லா வீட்டில் ஸ்டார் வாங்கி கட்டியிருக்காங்களேன்னு சொல்லி எங்க வீட்டுலயும் ஸ்டார் வாங்கி கட்டினப்போ மதம் நான் என்னன்னு தெரியலையா இருபத்தி ஏழு வயசில் ஸ்டெல்லாவே நான் கட்டலாம்னு நினைச்சு பாருங்க அப்பதான் தெரிஞ்சுச்சு மனுஷங்களுடைய மனசை பாருன்னு சொன்ன படம் பாம்பே கோவில் இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு சாதிக்க கத்து தரமோ இல்லையோ ஆனா ஜாதியை பத்தி கத்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஏன் சாப்பிடற சாப்பாட்டுல இல்லாதது சுவாசிக்கிற காத்துல இல்லாதது குடிக்கிற தண்ணியில இல்லாதது இந்த காதலில் மட்டும் இருந்து தான் வருதுன்னு எனக்கு தெரியலையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஆணவ படுகொலைக்கு எதிராக குரல் கொடுத்த படம் மதுரை வீரன் எங்கள் சாமி ஒருவேளை அந்த படத்தை படமாக பார்க்காம பாடமாக பார்த்துருந்தா உடுமலை பேட்டையில கௌசல்யா சங்கர்ன்ற ரெண்டு பேரை பெத்த அப்பாவே வெட்ட சொல்லியிருக்க மாட்டான் அவங்க வெட்டுறப்ப நூற்றி எண்பது பேர் வாயை பொத்திக்கிட்டு வேடிக்கை பார்த்துருக்க மாட்டான் எல்லாரும் சொல்லுவாங்க கலப்பு திருமணம் என்னையா கலப்பு திருமணம் மாட்டுக்கும் மனுஷனுக்குமா கல்யாணம் இல்லை மனுஷனுக்கும் நாய்க்கும் கல்யாணமா எனக்கு வேற வேற ஜாதியில் இருக்க மனுஷங்களுக்கு கல்யாணம் இல்லையா அதை ஜாதி மறுப்பு திருமணம் சொல்லணுமே தவிர்த்து கலப்பு திருமணம் சொல்லக்கூடாது அந்த ஜாதி மறுப்பு திருமணத்திற்கு ஆதரவாக குரல் கொடுத்த படம் காதல் மூளை நரம்புகளை முறுக்கேற வைக்க வேண்டிய விஷயம் ஒருவனின் மூளையை கூட தொடவில்லை ஒருவேளை அந்த படத்தை படமா பார்க்காம பாடமா பார்த்துருந்தா ஜாதி மறுப்பு திருமணத்திற்கு ஆதரவா அவன் பேசியிருப்பான் ஐயா இன்னைக்கு கட்டி காக்க வேண்டிய அரசாங்கமே சுட்டு கொண்டுகிட்டு இருக்கு தம்பின்ற படத்தில் ஒரு வசனம் வரும் மான சுட அனுமதி இல்லாத இந்த நாட்டில் மனுஷனை சுட அனுமதி கொடுத்தவன் எவன்டான் ஏனடா அடிக்கிறாய் என்றோ ஏனடா சுடுகிறாய் என்றோ எவனடா கேட்டிரவனை அடியன அவனுக்கு சாட்டை கொடுத்தவனும் சுடுவன் அவனுக்கு தோட்டா கொடுத்தவனும் தடையினை எமக்கு தானே விதிக்கின்றீர் ஒருவேளை அந்த படத்தை படமா பார்க்க அந்த பாடமா பார்த்துருந்தா தூத்துக்குடியில பதிமூணு பேரை நாய சுறாமை சுற்றுக மாட்டாங்க ஐயா ஊழல் ஒரு மனித உரிமை மீறல் இந்த ஊழல் அஞ்சு வருஷம் ஆட்சியில் இருக்க ஒரு அரசியல்வாதி தப்பு பண்ணான்னு வச்சுக்கோங்களேன் அது நம்மளை மட்டும்தான் பாதிக்கும் அதுவே ஐம்பது வயசு வரைக்கும் ஆட்சியில் இருக்க பதவியில் இருக்க ஒரு அரசாங்க அதிகாரி தப்பு பண்ணான்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எதிர்கால சந்ததியே பாதிக்கும் அதை எடுத்து சொன்ன படம் ரமணா ஒருவேளை அந்த படத்தை படமா பார்க்காம பாடமா பார்த்துருந்தா இந்தியாவிலேயே ஊழல் நிறைந்த மாநிலங்களுடைய பட்டியலில் தமிழ்நாடு முதல் இடத்திற்கு வந்திருக்காது

ஒரு பெரிய சினிமாவுடைய வசனத்தே எடுத்து பேசின மாதிரி ரொம்ப அற்புதமாக பேசினார் ராஜா எம்பிபிஎஸ்ங்கிற படத்தில் கமலஹாசன் போகிற போக்கில் ஒரு டைலாக் சொல்லிவிட்டு போவார் கடவுள் இருக்கிறார் என்று சொல்பவனை நம்பு கடவுள் இல்லை என்று சொல்பவனை கூட நம்பலாம் ஆனால் நான் தான் கடவுள்னு பார் அவனை நம்பாதன்னு சொல்லிவிட்டு போவார் இது எவ்வளோ பெரிய ஒரு ஃபிலாசபி ஆனால் ஒரு சாதாரண ஒரு படத்தில் ஒரு வரியை அப்படியே எடுத்துகிட்டு சொல்லிட்டு போயிடுவார் இந்த பாடங்கள் திரைப்படத்தை தவிர வேற யாரும் சொல்ல முடியும் அருமையாக பேசினார் தம்பி மூன்றாவது பதில் சொல்ல வருகிறார் மணிகண்டன் உண்மையிலே பாருங்களே ஊமை கிளி பாடுது நொண்டிமையில் ஆடுது நடிகர் சிம்புவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற கதையாக எல்லா படமும் பாடந்தேன்னு அன்னையும் அண்ணன் பேசிட்டு உட்காந்துருக்கு அழகு போல அன்னே கோமாளி பட ஜெயம் ரவி மாதிரி கோமாலை இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் கனா படம் வரையில் விவசாயி நிர்வாண போராட்டம் பண்ணதுக்கு அப்புறந்தாங்க கனா படத்தில் வசனம் வந்துச்சு அண்ணே நீங்கள் கோமாவுக்கு போய் பதினெட்டு வருஷம் ஆச்சு திரும்பி இந்த ஸ்டேஜுக்கு வந்துடுங்க இதெல்லாம் பரவாயில்ல லவ்வில் இருபது வருஷம் முன்னாடியே எங்களை ஏமாத்திட்டாங்க பார்த்து பார்த்து காதல் பண்ணாலே கல்யாணத்துக்கு முதல் நாள் வரையே அந்த பொண்ணு நம்மளை தான் கட்டுமான்னு டவுட்டாக இருக்குது ஆனால் இருபது வருஷம் முன்னாடி பார்க்காமலே காதலாம் பார்த்த பொண்ணே நாளைக்கு உன்னே தான் கட்டுமான்னு தெரியாது மூதேவி பார்க்க இன்றைக்கி சாக்லேட் பை மேடின்னு ஒருத்தர் இருக்கார் அவர் ஒரு படத்தில் அப்பாசு நட்டாட்ட ஒரு பொண்ணை என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சிருவாரா நம்மளால அஞ்சு நாளில் ராஜீவ் சாமியில் ஏமாத்துறையே அந்த பொண்ணு அரலுசாவே இருக்குமா இதனால தான் இன்றைக்கி கல்யாணத்துக்கு இன்றைக்கி பொண்ணு ஓடி போச்சு ஓடி போச்சுன்னு செய்தி வருது நல்லா பாருங்களேன் இதுக்கு முன்னாடிலாம் பொண்ணு ஓடுமா கல்யாணத்து அன்னைக்கு மாப்பிள்ளை பொண்ணை பார்த்து பயந்து ஓண்ணா தேங்காய் உண்டு இந்த மாதிரி பணம் எடுத்ததுக்கப்புறம்லாம் பொண்ணு ஊரா ஓடி போயிருது கண்ண மூடி யோசிச்சு யார் வருவா எனக்கு கண்ணை முன்னா ஐஸ்வர்யா ராய் வருது எங்க அம்மா எனக்கு கட்டி கொடுப்பா ஐஸ்வர்யா ராய எப்படி எல்லாம் ஏமாத்திரிய கண்ண மூடனோனு மாதவன் போட்டா வருது ஏன் தம்பி வா அழகு கண்ணா ஐஸ்வர்யா ராய விட அழகான பொண்ணு கிடைக்கும் வருஷத்துக்கு ஒரு அறமும் ஒரு அருவியும் தான் ரிப்பீட்டாக வரும் முப்பது படம் சொல்ல போனால் முந்நூறு படம் அரகர மகாதேவியாக வந்தால் அப்புறம் எப்படி நாடு விளங்கும் நிச்சயமான ரெமணி காதலை ஏன்டா பாக்குற எங்க நெத்தில ஈனாவானு எழுதி ஒட்டிருக்கா நாலு வருஷத்துக்கு ஒரு தடவைக்கு பேய்ப்படம் வந்துச்சு இன்னைக்கு மாசத்துக்கு நாலு பேய்ப்படம் வருது மொதல் மாசம் தொண்ணூத்தி ஆறா இருக்க அடுத்த மாசம் நீ மோகினியா இருக்க பேய்க்க மவுசே போச்சுங்கய்யா பேயின்னா மேலே தொங்கிக்கிட்டு வரும் அருந்ததி படத்தில் மாதிரி இறங்கி வருங்கிறது போய் ரோஸ் பவுடர் அடித்து ரெண்டு கீரல் போட்டால் பேயின்னு சொல்லி கொடுக்குறியே கல்யாண வீட்டில் எங்கள் பக்கத்து வீட்டு பையன் போய் பொண்ணை பார்த்துட்டு பேய் 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 பேய்னு கத்துறேன் ஆஞ்சனா படத்தை பார்த்துட்டு இப்படித்தான் ஒருத்தன் லாரன்ஸ் மாதிரி மாமியார் இடுப்பில் போய் சக்குன்னு உட்காந்துருந்துருக்கேன் அவ்வளோதான் ரெண்டு முழங்காலும் உடஞ்சி பிளேட் வச்சு கட்டி ஆஸ்பத்திரியில் ஆர்த்த வார்டில் படுக்க போட்டிருக்காங்க எங்கேயாவது ஒருத்தன் இப்படி டக்கு டக்குன்னு இடுப்பில் ஏறி ஏறி உட்காரத அது சினிமாவில் அது மாதிரி பார்த்துட்டு பேய் படம் உட்காருவாங்க ஓடுவாங்க பார்த்துட்டு கை தட்டிட்டு உடையாந்துறேன் அதோட இதெல்லாம் பரவாயில்ல ஒரு காலத்தில் டியூஷனுக்கு படிக்கிறதுக்காக போனோம் மூணு படம்னு ஒரு படம் வெளியாகிறதுக்கு முன்னாடி டுவெல்த்தில் மேக்ஸ் டியூஷன் ஜனனியை பார்க்கவே நம்மால் உரம் தெரியல இன்னைக்கு தமிழ் கலாச்சாரம் என்பது ஒருவனுக்கு ஒரு தீ இதை தான் முன்னாடி சொல்லி கொடுத்தாங்க கல்யாணம் பண்ண ஒன்றை வச்சுக்கிட்டு வாழ்றதுக்கே இன்னைக்கு மாப்பிள்ளை பயணிகளுக்கெல்லாம் வக்கு இல்லாமல் இருக்கிறாங்க இதில் கல்யாணத்துக்கு முன்னாடியே வாழ்கிறத ட்ரெண்டாக நாலஞ்சு படத்தில் எடுக்கிறீங்க கல்யாணமே ஆகுமான்னு பல பேருக்கு தெரியலை கல்யாணத்துக்கு முன்னாடி சினிமாவில் வேணால் தம்பியெல்லாம் தங்கச்சியெல்லாம் எல்லாம் நடக்கலாம் ஆனால் ரியல் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது லிவிங் டூ ரிலேஷன்ஷிப்பு தமிழனுடைய பாரம்பரியமாக ஒருவனுக்கு ஒருத்தி என்பதை சொல்லி கொடுத்த தமிழ் சமூகத்திலே இன்னைக்கு நீங்கள் லிவிங் டு கே கெதர படமாக எடுக்கிறீங்க திரைப்படங்களை பொழுதுபோக்காக மட்டும் பாருங்கள் அதையே உங்கள் பொழுதாகவும் போக்காகவும் மாற்றி விடாதீர்கள் பொழுதுபோக்குக்கு திரைப்படங்கள் தான் ஏற்றது உங்களுடைய பொழுதுக்கு திரைப்படங்கள் ஏற்றதல்ல நடுவர் நல்ல தீர்ப்பை வழங்குவார் என்று நன்றி பாராட்டி விடுகிறேன் நன்றி வணக்கம் சினிமா படமே அப்படிங்கிற அணிலை மணிகண்டன் ரொம்ப அழகாக பேசினாரு அவரை தொடர்ந்து பெருவை சந்தோஷ் சினிமானா என்னங்க அப்பாவின் அரவணைப்பை சொல்லியது சினிமா அம்மாவின் அன்பை காட்டியது சினிமா நட்பின் ஆழத்தை உணர்த்தியது சினிமா காதல் உணர்வை ஊட்டியது சினிமா தங்க பெண்ணே என உச்சரித்த உதடுகளை கூட சிங்கப்பெண்ணே என உச்சரிக்க வைத்தது சினிமா கூட்டு குடும்பத்தை கோவிலாக்கியது சினிமா நாட்டு மாட்டை சாமி ஆக்கியது சினிமா கனவுகளை சுமந்து வரும் இளைஞர்களை கூட கதாநாயகனாக்கியது சினிமா வயல்களில் இயற்கையோடு மல்லு கட்டியவனையும் இயக்குனராக்கியது சினிமா தோல்விகளை கற்றுக்கொள்ள பாடம் கற்றுக் கொடுத்தது சினிமா ஜெயிச்சாலும் தோத்தாலும் மீசைய முறுக்குன்னு சொல்லிக் கொடுத்தது சினிமா நண்பனிடம் ஜாதி பார்க்க கூடாதுன்னு புரிய வச்சது சினிமா ஜாதி பார்க்கிறவனை நண்பனாவே ஆக்க கூடாதுன்னு தெரிய வச்சது சினிமா கண்ணதாசன் தொட்டு கவி பேரரசுவரை கண்டெடுத்த சினிமா இந்த சினிமா இங்கு பலரை வாழவும் வைக்குது இந்த நாட்டை ஆழவும் வைக்குது என்று சொன்னால் இந்த சினிமா படம் அல்லங்க பாடம் மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை இறுதியில் ஜெயிக்கிறது இதை மனம்தான் உணர மறிக்கிறதுன்னு வாழ்க்கையே நான்கு வரியில் கொடுத்தது சினிமாங்க எங்க ஊர் டெல்டா மாவட்டத்தில் ஒரு விவசாய கிராமம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வயல் குழி போட்டா கூட வர தண்ணி குடிக்கிற தண்ணியா வருங்க அப்படிப்பட்ட விவசாய கிராமத்துல ஒவ்வொரு குடும்பமுமே நாற்பது ரூபா காசு கொடுத்து இன்னைக்கு தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு இருக்கோம் இந்த தண்ணி பஞ்சத்தை தான் பாலச்சந்தர் தண்ணீர் தண்ணீர்னு இன்னைக்கு நடக்க போறத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுலயே சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காருங்க இங்க இயக்குனர் என்பவர் ஒவ்வொருத்தரும் தீர்க்க தரிசிங்க திண்ணையில அடுக்கடுக்காய் நெல் மூட்டை வைத்த விவசாயி இன்னைக்கு சென்னையில் கூலி வேலை பாக்குறான் இந்த விவசாயத்தை காப்பாத்த கத்தி கத்தி போராட்டம் பண்ணோம் கத்தி கத்தி போராட்டம் பண்ணோம் யாருமே எங்களை கண்டுக்கல கத்தின்னு ஒரே ஒரு படம் வந்துச்சு இந்த சமூகம் நடிகர்களை கொண்டாடுவதை விட்டுவிட்டு இயக்குநர்களை கொண்டாட ஆரம்பித்தது என்று சொன்னால் இந்த சமூகத்தில் ஒரு நல்ல மாற்றம் வரும் ராமரின் காலில் கிடந்த செருப்பை வைத்து இந்த நாட்டை ஆண்டார்களாம் இதை படித்த ஈரோடு தந்த பிதாமகன் பெரியார் சொன்னார் ராமர் காலில் கிடந்த செருப்பு இந்த நாட்டை ஆளுகின்ற பொழுது செருப்பு தைப்பவன் ஏண்டா ஆளக்கூடாதுன்னு கேட்ட பெரியாரின் வாழ்க்கை இது சினிமாவாக வந்தது சினிமா தலைவர்களை கூட பிறந்து கொண்டு வரும் ஆயுதம் படைத்தது தாங்க சினிமா ஒரே ஒரு கருத்தை தான் முன்வைக்கிறது கவி பேரரசுடைய வரிகள் இந்துவே எழுந்துவா முஸ்லிமே முழங்கி வா கிறிஸ்துவனை கிளம்பிவா என்று கூறவில்லை மனிதனை எழுந்துவா மானுடம் படைக்கவா உன் பாதங்கள் நடக்க துவங்கினால் பாதைகள் மறுப்பதில்லை வரை நெருப்பு சுற்றும் வரை பூமி போராடும் வரை மனிதன் ஞானம் கருதினும் கைகூடும் அப்படி நானும் மவனும் ஒரு கட்சி காலம் ஒரு நாள் சொல்லட்டும் நாம் கடலை எரிக்கும் தீக்குச்சி வாய்ப்புக்கு நன்றி சினிமாவை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு புதிய பரிணாமத்தை கொடுத்த பெருவை சந்தோஷிக்க என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் ரொம்ப அற்புதமான கருத்துக்களை வரிசையாக தொகுத்து தந்தார் அவரை தொடர்ந்து கருத்துக்களை வழங்க அஸ்வத் பெனாசிர் ஐயா உங்ககிட்ட ஒரு கேள்வி நாம கலெக்டர் ஆகணும்னா எத்தனை வருஷம் படிக்கணும் திறமையானவர்கள் இரண்டே ஆண்டுகளில் கூட பரீட்சையில் பாஸ் பண்ணி கலெக்டர் ஆக முடியும் அவர் அவருடைய திறமையை பொறுத்து இதை ஏன்பா என்கிட்ட கேட்குற வம்ச படத்தில் மட்டும் தேவையான ரெண்டு மணி நேரத்தில் இருபத்தெட்டு நிமிஷத்துல இருபத்தி நொடிகளில் கலெக்டர் ஆனாங்க ஏன்னா அது சினிமா குண்டடிப்பட்டு கதாநாயகன் இறந்த மாதிரி காட்டியிருக்காங்களா இதுதான் நம் தமிழ் படங்களின் நிலை ஆனால் உண்மை நிலை என்ன தெரியுமா ஒன்று வீரன் எழுதிய கடிதம் நான் போர்க்களத்தில் என்னை அடக்கி வீட்டுக்கு அனுப்புங்கள் நெஞ்சின் மீது அணிவித்து என்னால் செய்தேன் என்று கூறுங்கள் என் அப்பாவிடம் இனிமேல் அவருக்கு என்னால் எந்த ஒரு தொல்லையும் இல்லை என்று சொல்லுங்கள் என் சகோதரிடம் நன்றாக படிக்க சொல்லுங்கள் இனிமேல் என் மண்ணின் சாவி நிரந்தரமாக அவனிக்கே என்று கூறுங்கள் என் சகோதரியிடம் உன் சகோதரன் சூரிய அஸ்தமத்திற்கு பிறகு நீண்ட ஓய்வு எடுத்து கொண்டிருக்கார் என்று சொல்லுங்கள் என் நாட்டு மக்களிடம் இறுதியாக வேண்டாம் என்று கூறுங்கள் ஏனென்றால் நான் நாட்டிற்காக இறக்க பிறந்த இராணுவ வீரர் ராணுவ வீரர்கள் புதைக்கப்படுபவர்கள் அல்ல விதைக்கப்படுபவர்கள் எங்களை மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் வாழ்க்கையே போராட்டம் பாடம் தான் எப்படி தெரியுமா

சொட்டு தண்ணி வராம நிக்கிற எங்களுக்கு தாங்க ஐயா தெரியும் சினிமாவை படமா பார்க்கணுமா பாடமா பார்க்கணுமான்னு அறம் அருமையான படம் அதில் பிடித்தது அந்த சிறு குழந்தை காப்பாற்றும் முறைதான் அறத்தில் விழுந்த சுபச்சத்தை காப்பாற்றி விட்டீர்கள் வாரம் வாரம் தெரியாம விழும் எத்தனை சுஜித்துகள் படத்தை பார்த்து கைத்தட்டல் கொடுத்ததோடு நிறுத்தி விட்டோமே சார் நாங்கள்லாம் ஒரு அடி கொடுத்தாலே தங்க குழந்தைங்க சார் நாங்கள் இருபது அடி ஐம்பது அடி எண்பது அடி கடைசி மரண பிடி யோசிக்க வேண்டாமா கிணறு வெட்ட பூதம் வந்ததுன்னு சொன்னது பழமொழி ஆழ்துளைக் கிணறுகள் எல்லாம் மால்கொலை கிணறாக மாறி வருகிறது என்பதுதான் புதுமொழி நாங்கள் கேட்பது உண்மையான நடிகர்கள் அல்ல உண்மையான மனிதர்களே இந்த ஜாதியை வைத்து நிறைய பழங்கள் வந்துள்ளன சின்ன கவுண்டர் தேவர் மகள் இன்னும் முடியும் தம்பி மாவீரன் கிட்டு பாரதி கண்ணமும் உரியடி இத்தனை பழங்கள் வந்தும் கூட நாட்டில் ஜாதி ஒளிந்த இல்லை என்று சொன்னால் இந்த நாட்டில் பார்க்கப்படும் பழங்கள் எல்லாம் பழங்களாகத்தான் பார்க்கப்படுகிறது தவிர பாடமாக ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்கு உதாரணம் பெண் என்பவள் யார் தெரியுமா எப்பேர் பட்டவள் தெரியுமா குழந்தை பருவத்தில் அன்பின் தாங்கி சிட்டாடி பருவத்தில் கல்வி சுமை தாங்கி ஈரட்டு பருவத்தில் எளிமை தாங்கி கன்னி பருவத்தில் கனவு சுமை தாங்கி கணவனை கைப்பிடித்து தாங்கி மாதங்கள் உண்டோட மயங்கள் தாங்கி வாழ்க்கை பயணித்து கடமை தாங்கி வருடங்கள் உண்டோட முழுமை தாங்கி மொத்தத்தில் மொத்தத்தில் குடும்பத்தை அனைத்து பிடிக்கும் உயிருள்ள தாங்கி நான் கேட்குறேன் இப்பேற்பட்ட பெண்ணை கதைக்காக முடிக்கிறேன் முதல் முதலாய் அம்மாவுக்கு ஆயுர கவி சொன்னேன் அயகாக பொய் சொன்னேன் பெத்தவளே ஊன் பெருமை ஒத்தவரி சொல்லலையே இப்படி முதல் பத்தில் தன் அம்மாவை பற்றி கூறியவர் கடைசி பத்தில் இப்படி கூறியிருப்பார் வைகையில் ஊர் மூழ்க வல்லூரும் சேர்ந்த கைப்பிடியால் சேர்த்து வந்து சேர்த்து விட்டவளே எனக்கும் ஒன்று ஆனதுனா உனக்கு வேற பிள்ளை உண்டு உனக்கும் ஒன்று ஆனதுனா எனக்கு வேற தாயுண்டா திரைப்படம் என்பது திரையை காணும் படம் அவ்வளவுதான் அது வணக்கம் அஸ்வத் தனாசிர் கவி பேரரசு வைரமுத்து அவர்களுடைய தாயினுடைய அந்த கவிதையை சொல்லி நிறைவு செய்து உணர்ச்சி வசப்பட்டு அழுது விட்டார் தாய் பாசத்தை காட்டும் ஒரு அன்னை தெரசாவாக நீ வாழ்க்கையில் வந்தால் அதுவே நீ விட்ட கண்ணீருக்கு மிகப்பெரிய பரிசாக இருக்கும் என்று சொல்லி விவாதத்தில் நிறைவாக பேச நாகநந்தினி ரொம்ப அழகா சொன்னீங்க அழகா பேசினாங்க வசீகரா பாடலுங்கிறத ஒரு பெண் பாடலாசிரியர் எந்த விதமான ரெட்டை அர்த்தமும் இல்லாமல் எழுதி ஒரு மாபெரும் சாதனை படிச்சிருக்க பாடல் தெரியுமா அந்த பாடல் இது பெண் எனதற்கே பெருமை ஊட்டியது ஐயா உங்ககிட்ட டிரைவிங் லைசென்ஸ் இருக்கா வீட்டுல இருக்குப்பா பேன் கார்டு ஆதார் கார்டு பாஸ்போர்ட் எல்லாம் இருக்குதா எல்லாம் இருக்கு இந்த நாளும் வச்சுக்கோங்க பத்திரமா எல்லாரும் ஏன்னா எலெக்ஷன் வருங்கிறாங்க ஏன் வராதுங்கிறாங்க ஒரு வேலை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க நம்ம ஓட்டை யாராச்சும் மிஸ்யூஸ் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க இந்த நாள் இருந்தா உன்னோட ஓட்டு உன்னோட உரிமைன்னு சொன்ன படம் தாங்க சர்க்கார் அந்த படம் பாடம் ஒரு பொண்ணு ஆம்பளை மாதிரி சிரிச்சுட்டு இருந்தா அந்த பொண்ணு கெட்ட பொண்ணு கேரக்டர் மோசமான பொண்ணு இல்ல ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழையுமா நம்மளா என்னைக்கு இங்க ஊசியை கேட்டு நூலை நுழைச்சிருக்கோம் பொண்ணுங்க என்ன ஊசியும் ஒரு பொருளா சிரிக்கிறதும் தொட்டு பேசுறதும் பொண்ணுங்களை சொல்ல வேண்டாம் சொன்ன படம் தாங்க நேர்கொண்ட பார்வைன்ற படம் உங்ககிட்ட பணம் இருந்தா பிடுங்கிக்குவானுக நலம் இருந்தா எடுத்துக்குவானுக படிப்பு ஒண்ணு மட்டும்தான் சிதம்பரம் எவனாலையும் ஒன்னும் செய்ய முடியாது ஒரே மண்ணில் தான் பிறக்கிறோம் ஒரே மொழியை தான் பேசுகிறோம் இதுக்கு மேலே வேற என்ன வேணும் நம்மெல்லாம் சேர்ந்து வாழ்கிறதுக்கு நல்லா படிச்சு அதிகாரத்துக்கு வா அந்த அதிகாரத்துக்கு வந்து உனக்கு செஞ்சதை வேற யாருக்கும் செய்ய விடாம பார்த்துக்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு திருக்குறளை கேட்டீங்களே நடுவின்றி நண்பொருள் வெட்டின் குடிப்பினும் குற்றமும் மாகேதரும்னு சொல்லி பகைய வழக்க நினைக்காத அதை கடக்க பழகிக்கொண்டு வள்ளுவரனுடைய குரலையே பாடமா வச்சு எடுத்த படம் தாங்க எங்க அசுரன் அந்த படத்துக்கு அப்புறம் நீ ஜாதி ஒளியும் நாங்க ஆணித்தனமா சொல்றங்கிறதா விஷயம் துணி எடுக்க நம்ம எல்லாம் கடைக்கு போவோம்ல ஒரு காலத்துல அப்பெல்லாம் எப்படி இருக்கு போய் விரிக்கி விரிக்கி எல்லா சாலையும் எடுத்து போடுவோமே அங்காடி தெருவுன்னு ஒரு படம் வந்துச்சா இல்லையா

நீ ரெண்டாம் எட்டில் கல்லாதது கல்வியும் அல்ல மூணாம் எட்டில் செய்யாதது திருமணம் அல்ல நீ நான்காம் எட்டில் பெறாதது குழந்தையும் அல்ல ஐந்தாம் எட்டில் சேர்க்காதது செல்வம் அல்ல நீ ஆறாம் எட்டில் சுற்றாதது உலகமும் அல்ல ஏழாம் எட்டில் எடுக்காதது அல்ல நீ எட்டாம் எட்டுக்கு இருந்தால் நிம்மதியே இல்லை இதுக்கு மேலே ஒரு வாழ்க்கை படத்தை வேற என்னங்க யா சொல்லி தரும் ஆக படம்தான் பாடமாக தான் ஒரு மனிதருக்கு அமைகிறது என்பதை ஆணித்தரமாக நல்ல நெஞ்சுகளுக்கும் நன்றி வருகிறேன் பாராட்டியிடம் சினிமா படமா பாடமா முடிவு சொல்லணும் ஒரு காலத்தில் நடந்த அண்ணன் தங்கச்சி பாசம் வந்த பாசமலர் என்ற படத்தை பார்த்து தன் தங்கையை நேசித்த எத்தனையோ அண்ணன்மார்களை உருவாக்கியது பாசமலர் என்ற ஒரு அற்புதமான திரைப்படம் சிவாஜி சாவத்திரி நடித்தது ஒரு அண்ணனுக்கு தங்கச்சியாக பிறக்கிற மாதிரி ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன் உலகத்தில் வேறு எதுவும் இருக்க முடியாது அந்த அண்ணனுக்கு தங்கச்சியை எத்தனையோ ஆண்டுகளாக படம் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் இன்றைக்கி வரைக்கும் நம்ம வீட்டு பிள்ளை வரைக்கும் அந்த தங்கச்சி மேலே இருக்கிற பாசத்தை பார்த்துட்டு மனமுருகாத ஆட்கள் யாராவது உண்டா கூடவே பொறக்கணு ஓம் கூடனா இருக்கணும் எப்போதுமே என்ன அற்புதமான ஒரு பாட்டு சரி அண்ணன் தங்கச்சி பாசத்தை தான் ஒரு படம் காமிச்சிச்சு அக்கா தம்பி பாசத்தை இதுவரைக்கும் எந்த படத்துலையும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க சிவப்பு மஞ்சள் பச்சைங்கிற படத்தில் ஒரு அக்காக்கும் தம்பிக்கும் உண்மையில் அந்த தம்பி பெற பெரிய துயரமாக இருப்பான் அந்த அக்காவுக்கு அந்த லவ்வரை பார்த்தாலே இவனுக்கு அந்த அக்காவை யாரோ நம்ம அன்பை பிரிக்கிற மாதிரியே அந்த மாமேங்கிறவனை நான் கூப்பிடவே மாட்டேன் என் அன்புகிட்ட இருந்து நீ பிரித்தவன்லடா நீ அப்படின்னு கடைசி வரைக்கும் தன் அக்காவின் காதலனை ஏற்றுக்கொள்ளாமல் அந்த அக்காவை அப்படியே கடைசி வரைக்கும் இருந்து மாமான்னு கூப்பிட்ற ஒரு காட்சி இருக்குது பாருங்கள் அந்த அக்கா தம்பி பாசத்தை சிவப்பு மஞ்சள் பச்சைங்கிற படத்தில் பார்த்த மாதிரி வேறு எந்த படத்தில் நீங்கள் காட்ட முடியும் இதெல்லாம் கல்லூரியில் பேராசிரியர்கள் நடத்த முடியுமா அந்த பாடத்தை இல்லை இதெல்லாம் திரைப்படங்களில் பார்த்து தான் நாம் பாடங்களாக தெரிந்து கொள்கிறோம் ஆணினுடைய வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பால் என்று தான் இதுவரை சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் ஒரு பெண்ணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு ஆணும் இருப்பான் எப்போது திருமணத்திற்கு பிறகு ஒரு ஆண் பெண்ணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு ஆணால் இருக்க முடியும் என்ற ஒரு அற்புதமான கான்செப்ட் ஒரு திரைப்படத்தில் எத்தனையோ காட்சிகள் வந்தாலும் நமக்கு தேவையான பாடத்தை எடுத்துக்கொண்டு தேவையற்றவரை விளக்கி கொண்டு பகுத்தறிவோடு ஒரு திரைப்படத்தை பார்த்தால் திரைப்படம் படம் அல்ல பாடம் 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 என்று சொல்லி சுதந்திர போராட்டத்தை உருவாக்கியது திரைப்படம் தமிழ் பற்றை உருவாக்கியது திரைப்படம் திராவிட சிந்தனையை உருவாக்கியது திரைப்படம் பகுத்தறிவை ஊட்டியது திரைப்படம் அறிவியல் பூர்வமான சிந்தனையை உருவாக்கியது திரைப்படம் பெண்களுக்கு புதுமை பெண்களை உருவாக்கி காட்டியது திரைப்படம் குடும்ப பாசத்தை உணர்த்தியது திரைப்படம் ஒரு சமுதாயத்தில் ஒரு மனிதனின் கடமை என்ன என்பதை காட்டியதும் திரைப்படம் அப்படிப்பட்ட திரைப்படம் படம் அல்ல பாடமே பாடமே என்று நிறைவு செய்து தங்கம் அக்மார்க் நல்லெண்ணெய் வழங்கும் பேச்சு திருவிழா